இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் என்ன வெஜ்ஜீஸ் இருக்கோ எடுத்துக்கோங்க. நான் இப்போது கேபேஜ் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க, நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேரட் எடுத்துக்கலாம். ஸோ கேரட்டும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் போட்டதும் நம்ம 3 eggs உடச்சி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக் 1 by 1 நான் உடச்சி ஊற்றிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதும் நம்ம சால்ட்டு பெப்பர் ஆட் பண்ணிட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது நான் 1 spoon சால்ட், அதுக்கப்புறம் 1 spoon பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த வெஜ்ஜீஸ் கூட எல்லாம் மிக்ஸ் ஆகணும். ஸோ இது நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டில் பட்டரை தடவிக்கலாம். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ ஃப்ரண்ட் சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பேக் சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரெட்டும் அதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம பேன் ஹீட் ஆனதும் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பட்டரில் அப்ளை பண்ணதும் நம்மளோட வெஜ்ஜீஸ் அப்புறம் எக் பண்ண மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் இப்போது இந்த வெஜ்ஜி மிக்ஸை நீங்கள் பேனில் ஆட் பண்ணிவிட்டு இதை குக் ஆக விடுங்க. இதை பேனில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்காதீங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரணும். அப்போ தான் நம்ம ஃப்ளிப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குக் ஆனதும் நம்ம மிடில் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதே மாதிரி இப்போ கட் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகணும். ஸோ இது ஃப்ளிப் பண்ணிவிட்டு இது குக் ஆனதும் நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்படி கட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ளிப் பண்ணுறதுக்கு. ஸோ நீ உங்களை வீட்டில் வெஜ்ஜீஸ் காலிஃப்ளவர் இருந்தால் கூட நீங்கள் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்வீட் கார்ன் இருந்தாலும் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் விஷ். லைக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டொமேட்டோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஈஸியாக இருக்கு. இப்போ ஃப்ளிப் பண்ணிக்கங்க. குக் ஆக விட்டுருங்க. குக் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ நல்லா குக் ஆகணும் வெஜ்ஜீஸ் எல்லாம். இப்போ குக் ஆகிடுச்சு, நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நல்ல அரோமா வருது. ஸோ இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்து வச்சிடுங்க. எடுத்து வச்சதும் நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நல்லா ஈஸியாக நம்மளோட ப்ரெட் டோஸ்ட் ஆகிடும். ஸோ அது குக் ஆகும் போது நல்ல அரோமா கொடுக்கும் அந்த பட்டரோட அரோமா. இந்த ஸ்டேஜில் நம்மளோட எக் வெஜ் எடுத்துட்டு நம்ம ஒரு வாட்டி நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோஸ்ட் பண்ணதும் இட்ஸ் ரெடி டு சர்வ். இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணி பார்த்தீங்கள, எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஹெல்த்தியான டோஸ்ட் ரெடி ஆச்சுன்னு. ஸோ இது ரொம்ப ஈஸி. நான் இப்போ 2 toasts நான் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு. நம்ம கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம்.
சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்ல ஸ்மெல் வருது, கேபேஜ் கேப்சிகமோட ஸ்மெல். ஸோ லுக்ஸ் கலர்ஃபுல் ஆல்சோ. நல்ல டேஸ்ட் இருக்கு அந்த கேபேஜ் கேப்சிகம். அதுக்கப்புறம் அந்த கேரட், மெயினாக அந்த கேபேஜோட டேஸ்ட் சூப்பராக இருக்கு. இந்த கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிஷோனா டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வரும்.